குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் நோட்டிஃபிகேஷன் வந்தாவே நம்ம பெருசாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டிஏ, குரூப் ஃபோர் விஏஓ, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம இப்போ டிஎன்பிசியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 29 நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 29 இதில் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் விஏஓ. மீதி இருக்கிற 26 நம்ம பார்க்குறதே கிடையாது. அந்த 26 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மந்த் ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படித்தவங்களுக்காக கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் படித்தவங்க, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டினரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2022 மட்டும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் 29 நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் விட்டுருக்காங்க. இந்த 29 நம்ம அந்த 3 மட்டும்தான் பார்க்குறோமே தவிர மற்ற எந்த நோட்டிஃபிகேஷனும் நம்ம பார்க்குறதில்ல. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி வந்து அதிக வேகன்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ 2000-3000 அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ ஆனால் இந்த வேகன்சியில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டோ இல்லை 3 வருது. பட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 2 ஏ ஆகட்டும், குரூப் 4 விஏஓ ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 2 பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 1,600,000 பேராட்டம் எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனி டிகிரின்னு சொல்லிடுறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இது எழுதுவாங்க. குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இது பார்த்தீங்கன்னா 731 வேகன்சிங்க. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா அந்த குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும், அதோட சேலரியோட இது குரூப் 1 ஈக்குவலான போஸ்ட்டு தான். இப்போ குரூப் 1 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ, இது மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இது வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், தென் உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. மெயின்ஸுங்கிற ஒரு பெரிய ஒரு மேஜர் ஒன்று இதே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸாமுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி 26 வேகன்சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இயர்லி இப்போ நெக்ஸ்ட் டிசம்பர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளான் விட்டுருவாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு தான் பார்க்குறீங்க. ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் நாம் படிச்சிருக்கணுமா அப்படிங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆனுவல் பிளான் டிசம்பரில் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே அந்த ஆனுவல் பிளானில் இருக்கும். ஸோ அதில் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குதான்னு பாருங்கள். ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் படித்த குரூப் 1க்கு என்ன படிக்கிறீங்களோ, குரூப் 4க்கு என்ன படிக்கிறீங்களோ, குரூப் 2க்கு என்ன படிக்கிறீங்களோ அந்த பேப்பரும் நீங்கள் எழுதுவீங்க, உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பரும் எழுதுவீங்க. அதோட உங்களுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 731 வேகன்சிக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் 30,000-40,000 பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த 30,000-40,000 நாம் ஒருத்தராக இருக்கிறதுக்கு 1,600,000 நாம் ஒருத்தராக இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இனி வரப்போகிற எந்த ஆனுவல் பிளான் ஆகட்டும், எந்த நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட் அதில் இருக்குதா, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற எல்லா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ஆப்லையும் கூட பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமின்னு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது மாதிரி வந்து ஆப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுதி பழகுங்க. திடீர்னு குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், திடீர்னு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சாங்கன்னா நம்ம அப்போ ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள்
இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இனி வரப்போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் மாத்திரக்கு நிறையா சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ரெடி ஆகுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்டரி சர்வீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 731 வேக்கன்சி விட்டுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஈக்குவலன் போஸ்ட் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி குரூப் 1ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிலிமினரி மெயின்ஸு இன்டர்வியூலாம் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிலிமினரி எக்ஸாம் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிங்கனாவே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 731 வேக்கன்சிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வெட்டினரி சயின்ஸு, எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நான் வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, இதில் 731 வேக்கன்சி இருக்குதுங்க. ஸோ அப்போது கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதும் சரி, பிஎஸ் டீம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே, அது மறந்துடுறீங்க. இப்போ கூட நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா கூட, ஏதோ ஒன்று பிஜியை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஎஸ் டீமை அப்ளை பண்ணுங்கள். 3 வருஷங்கும் போது கண்ணை முடி திறக்கறதுக்குள்ளே போயிருங்க. ஸோ இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அது கரசில் தான் போட போகிறீங்க. ஸோ டைரெக்டாக போய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றலாம் அப்படியே அது எதுவுமே சொல்ல டிஎன்பிசி. ஸோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி டிஎன்பிசி சொல்கிற யூனிவர்சிட்டியில், ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் பிஏ தமிழோ, ஸோ உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட், இல்லை நம்ம படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டாவது நீங்கள் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழி இது இருக்குது. ஸோ நீங்கள் யூஜி முடிச்சுட்டு இன்னொரு யூஜியும் கூட பண்ணுங்கள். ஸோ நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே தான் போனால் கவர்மெண்ட் வேலைக்குள்ளே தான் போகிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பிஎஸ்டிஎம்க்கு அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து டக்குன்னு போயிடும். ஸோ அடுத்து வர எக்ஸாமில் பிஎஸ்டிஎம், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிஎம்க்குன்னு வேக்கன்சி தனியாக அலாட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த பிஎஸ்டிஎம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்களே தவிர, நீங்கள் நல்ல மார்க்ஸ் டாப் மார்க்ஸ் எடுத்தால் கூட அந்த இடத்துல ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் போட்டு வைங்க. எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் லைஃப், நான் போனால் கவர்மெண்ட் வேலைக்குள்ள தான் போவேன் அப்படின்னா இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் ஒன்று நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது சைட்லேயும் என்ன 6 மந்த்துக்கு ஒன்ஸ் போய் நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரீங்க அவ்வளோதான். பட் 3 இயர்ஸ் ஆனால் கடைசியில் அது உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிஎஸ்டியும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரூப் 1 ஈக்குவலன் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதோட வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி ஒரு 30 வேக்கன்சியும், இப்போ கரண்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 701 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசி, எம்பிசி முஸ்லீம், ஷெட்யூல் காஸ்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதிலெலாம் பார்க்கும்போது கூட ஒரு மோட்டிவ் ஆகலாம். ஸோ இந்த வேக்கன்சியில் உங்களை மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து எம்பிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா அந்த 19 சீட்டில் நம்ப அப்போ நமக்கு ஒரு பூஸ்டப் ஆகும். ஸோ இந்த வேக்கன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் நீங்கள் அது பாருங்கள், செக் பண்ணுங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க, இப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 17th தான் லாஸ்ட் டேட். பட் 1 மந்த் இருக்குது, நம்ம அப்புறம் பொறுமையாக அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் வேண்டாம். முடிஞ்சால் இன்றைக்கே செஞ்சுருங்க. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதா சரி, இன்றைக்கே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ December 17th தான் லாஸ்ட் டேட்டுன்ட்டு நம்ம டைமை கடத்த வேண்டாம், இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. சப்போஸ் அதில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கொடுக்குறாங்க. ஸோ December 22 December 24 வரைக்கும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ இப்போ இருந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை எழுது பழகுங்க. நம்ம அகாடமி ஆப் இருக்குது, நான் சொன்ன எப்படி போய் டவுன்லோட் பண்ணி அதில் டெஸ்ட் எழுதுறதுன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா இப்போ நான் பார்த்த லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த எக்ஸாம் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ இன் ஃபியூச்சர் 2023 வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமாக கொண்டு வந்தாலும் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் கம்பல்சரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி எழுத பழகுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Paper 1, Paper 2 இருக்கும். பேப்பர் வந்து அதே டேட் தான், March 15th எக்ஸாம். ஸோ 90 டேஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ 15th March தான் லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ எக்ஸாம் டேட்டு
பேப்பர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸில் படித்த யூஜி பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. அடுத்தது பேப்பர் டூங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டிஏ, குரூப் ஃபோர்க்கு என்ன சிலபஸ் படிக்கிறோமோ அதே தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் படித்தே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னாலும் கூட இப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இனி வரப்போகிற டிஎன்பிசி குரூப் ஒன் ஆகட்டும், குரூப் ஃபோர் ஆகட்டும், இந்த வெட்டினரி சயின்ஸ் படிச்சிங்கன்னா ரெண்டு யூஸ் இருக்கும். என்ன, உங்கள் சப்ஜெக்ட் பேப்பரும் லேர்ன் பண்ணிக்கலாம், இனி வரப்போகிற அந்த குரூப் ஒன், குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இதே பேப்பர் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேப்பர் இருக்கும், மார்னிங் ஒரு பேப்பர் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ மார்னிங் உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பரும் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரும் இருக்கும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ப்ளஸ். ஏன்னா யூபிசி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா 31 அவ்வளோதான் மேக்ஸிமம். 30 ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா 35, அதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஆனால் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த ஏஜில் ப்ரிப்பேர் பண்ணோம், கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 47, 48 இருக்கிறீங்களா, சர்வீஸ் வாங்கிங்களா இருக்கிறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. ஸோ என்ன கேஸ்டாக இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 32, ஓகேங்களா? ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுரல் வெட்டினரி சயின்ஸ். ஸோ இவங்க படித்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இவங்க மட்டும்தானே எலிஜிபிள். இதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரும், அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் மட்டும்தான் படித்தவங்க எலிஜிபிளாக இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் மட்டும் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் 10th தமிழ் பேப்பர் ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும் கம்பல்சரி. வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் 10th வந்து தமிழ் பேப்பர் நீங்கள் ஒன்று படிச்சிருந்தா தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ ஃபீஸ் டீட்டெயில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ஃபீஸ் வந்து 150 ரூபீஸ். ஆல்ரெடி ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் பண்ண வேண்டியதில் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டிக்கலாம். இல்லை நான் இப்போ தான் டிஎன்பிசிக்கில் புதுசாக என்டர் ஆகிறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150, எக்ஸாம் ஃபீஸு 200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ வெட்டினரி சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யூஜி லெவல் தான். ஸோ பிஜி லெவலில் இல்லை, யூஜி லெவலிருந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின் கேட்பாங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ், 300 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ 150 மார்க்ஸில் வந்து நீங்கள் ஒரு 40% ஆஃப் மார்க்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. பட் இது கம்பல்சரி, இந்த எக்ஸாம் பேப்பர் பார்ட் ஏவை வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஷினும், மென்டல் அபிலிட்டிலேருந்து 25 கொஷினும், டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்குங்க. ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு நீங்கள் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதுவீங்க. ஸோ உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து 300 மார்க்ஸும், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 200 மார்க்ஸும், டோட்டலாக 500 மார்க்ஸ் எழுதுவீங்க. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்ஸ் எதுவுமே கிடையாதுங்க, டைரக்ட் வந்து இன்டர்வியூ தான். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கனாவே டைரக்டாக நீங்கள் இன்டர்வியூ போயிடுவீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, டோட்டலாக 570 மார்க்கு வந்து டோட்டலாக நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 731 வேகன்சிங்க மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே உங்களுக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வேலூர். ஸோ ஒரு 6 சென்டர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நியரஸ்ட் இப்போ ஈரோடாக இருந்தால் நீங்கள் கோயம்புத்தூர் உங்களுக்கு நியர்பையாக இருக்கும். ஸோ திருச்சின்னா தஞ்சாவூரில் இருக்கிறீங்களுக்கு திருச்சி இருக்கும். ஸோ அந்த நியர்பை சென்டர் எதுன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. மொத்தம் 6 சென்டர் தான், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் படித்தவங்களுக்கு என்ன மாதிரி சிலபஸ்னால், நான் சொன்ன மாதிரி யூஜி ஸ்டாண்டர்டாக அதோட சிலபஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கான சிலபஸும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் சிலபஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸ் வச்சு படிங்க, எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சிலபஸ் வச்சு படிங்க. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கிளாஸு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். வெட்டினரிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா
ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு ஸ்டாஃபை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் கிளாஸ் கொடுத்துட்டுருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா December 3-4 வந்து ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ். ஸோ குரூப் 1 ஆஃபீஸர் சதீஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறாரு. பிரவீன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, ஸோ அவங்கள வந்து அன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ டிஎன்பிசிக்கான ஃப்ரெஷ் பேட்ச் பார்த்தீங்கன்னா December 3-4 நம்ம அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 25% ஃபீஸ் டிஸ்கவுண்ட் நம்ம தந்திருக்கிறோம். இது மாதிரி நிறையா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் நிறைய பேர் கேட்டாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பரும் நாங்கள் எடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.